அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு வகுப்பறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்கள்கிட்ட ஆசிரியர் வந்து கேள்வி கேட்டாராம், உண்மையான காதலுக்கு நினைவு சின்னம் என்ன, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், காதல் சம்மந்தப்பட்ட நினைவு சின்னங்கள் என்ன அப்படின்னு கேட்டாராம். எல்லாருமே வந்து மாணவர்கள் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் வந்து காதல் சின்னம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்டு ரோல் இருக்கிற ஃபஸ்ட்டு பையன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தானா, நீ மட்டும் ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஆசிரியர் வந்து கேள்வி கேட்டாரான். அப்போ அந்த மாணவன் சொன்னானா, முதல் வந்து காதல் சின்னம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சேது பாலம், ராமர் சேது பாலம், ராமர் வந்து சீதை மேலே வச்சிருக்கிற பாசத்தினால ராவணன் வந்து தூக்கிட்டு போனால் கூட அந்த ராமர் சேது பாலத்தை கடந்து வந்து இந்த யுத்தத்தை நடத்தி சீதையை வந்து மீட்டு கொண்டு வர்றாருன்னு சொல்லலாம், தர்ம யுத்தம்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் உண்மையான காதல் சின்னம்னு நான் படித்தது சார் அப்படின்னு சொன்னானான். அந்த மாதிரி ஏன் இதை சொல்கிறோன்னா, நம்ம பாரம்பரியம், இந்திய கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் புராதனமானது. காதல் சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பம்னா ஒரு காதல் இருக்கணும், அஃபெக்ஷன் இருக்கணும், லவ் இருக்கணும், பாசம் இருக்கணும், நேசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை வந்து பர்டிகுலராக இங்கே நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏஎல்பி லக்னம் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னம், ரிஷப லக்னம், ஜாதகருடைய எண்ணங்கள் செயல்கள் எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வருமானம் பற்றியதாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதி யார், சுக்கிரன். சுக்கிரன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு. அப்போ ஜாதகருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து வருமானம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். சரி, லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு, இவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இருக்காரு, இவருக்கு அந்த அஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அஃபெக்ஷன் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா திருமணம் ஆகலை, இந்த திருமணம் ஆகக்கூடிய ஆகிறதுக்காக வந்து இவங்க அப்பா வந்து இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தார். அப்போது இவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் மனம் எப்படி இருக்குது, காதல் எப்படி இருக்குது இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார், இந்த ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார், இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த காதல் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரோகிணி நட்சத்திரம் போயிட்டுருக்கு, காதல் இல்லாத ஒரு லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஏஎல்பி லக்னாதிபதி நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார், ரோகிணி நட்சத்திராதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் வந்து எங்கே இருக்காருன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். அப்போது மனோவிரயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போது இவருடைய சிந்தனைகள் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். இவர் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, இவருடைய சிந்தனைகள் எல்லாமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. எனக்கு இவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏழாம் இடத்துக்குரியவன் எப்படி இருக்காரு, ஏழாம் இடத்துக்குரியவன் சாதகமாக இருக்காரா, செவ்வாய் நல்லா தான் இருக்கார். ஏழாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல நல்லா தான் இருக்காரா, நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். ஏழாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார், ஏஎல்பி லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு, சாதகமாக இருக்காரான்னா நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இவருடைய குறிக்கோள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்கும்போது இவர் அப்பா வந்து சொல்கிறாரு, அடுத்த வருஷம் திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சார், ஆனால் ஜாதகரே இதை தடுத்துருவாருன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம்ன்ற ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமாக வருது. அப்போது சாதகமாக இல்லாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஎல்பி நட்சத்திராதிபதி ரோகிணி நட்சத்திராதிபதி சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு, ஜாதகரே இந்த திருமணத்தை தடுத்துருவார் அப்படின்ற மாதிரி அமைப்பு தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஜாதகர் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் சொல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணிக்கினாரு அப்படின்னு சொன்னால், ஏன்னா இவருடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து
எனக்கு வந்து சேலரி நல்லா வாங்குற பெண் வேணும், சேலரி வந்து நல்லா வாங்குற பெண் வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு. அப்போ இந்த இப்ப குரு வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல இருக்கார், தனுசு ராசியில குரு இருக்கார். இது போடல, நீங்க நோட் பண்ணிக்கலாம், தனுசு ராசியில குரு இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் அவருடைய எண்ணங்கள், சார் வேலைக்கு போற பெண்ணை அமையும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த ஜாதகருடைய எண்ணங்கள், வேலைக்கு போற பொண்ணா இருந்தா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்க, ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அந்த காலகட்டம் தான். அடுத்த வருஷம் இப்போ வந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து அவருக்கு இந்த லக்னம் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்திலேருந்து ரெண்டாம் பாதம் மாறுகிறது, திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர்லேருந்து சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ திருமணம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வருது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத திருமணம் பண்ணிங்கனா திருமணம் நடக்கும், இல்லைனா திருமணம் வந்து மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை மறுக்கும். காரணமே இல்லாமல் குடும்பத்தினர் மூலமாக, குடும்பத்தினர் ஒரு கண்டிஷன் போடுவாங்க, ஜாதகரே ஒரு கண்டிஷன் போட்டு அதை வந்து தடுத்துருவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் பேசக்கூடாது, சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நம்ம இந்த ஏஎல்பியில் வந்து சொல்லிவிடுவோம். நான் இந்த மாதிரி இருந்தால்தான் திருமணம் நடக்கும், இல்லைன்னா திருமணம் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக சொன்னோம். அதை வந்து வரன் வருமானா, வரன் வரும், வரன் வந்துட்டுருக்கா, இப்போ வந்துட்டுருக்காருன்னா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா. ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் வரன் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ சாதகமான தன்மை இருக்கான்னா சாதகமான தன்மை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, எதையும் மறுக்காதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காத திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா ஒரு காதலே இல்லாத ஒரு தன்மை, பொருளியல் வாழ்க்கை, இந்த பொருளியல் வாழ்க்கை தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தடுத்துருது. அப்போ காதலே இல்லாத தன்மையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோவிரயங்கள் ஏற்படுகிறது. அப்போ அதனால் வந்து திருமணமே மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். அதனால் அந்த திருமணம் அப்படின்னு வரும்போது, நம்முடைய இல்லற வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, அந்த இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், நம்ம வீட்டுக்கு வந்தாவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து ஜாதகருக்கு இருக்கணும் அப்படின்னு இவருக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறுக்கப்படுகிறது. அப்போது எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம். நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த இந்த ஏல்பி லக்னத்தை வைத்து பார்த்தால் நமக்கு வந்து இந்த இந்த பொருள் எதனால் வந்து ஜாதகர் இப்படி இருக்காங்க, எதனால் திருமணம் தடைபடுகிறது, அப்போ என்ன இப்போ திருமணம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம எடுத்து ஈஸியாக முன்வைக்க முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.